அழைக்கிறான் மாதவன். லவ் அண்ட் கைண்ட்னஸ் அன்னைக்கு வந்து கிருத்திகா அண்ட் சஷ்டி நல்லா டெம்பிள் போயிட்டு என்னால் முடிஞ்சதை வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது செய்வேன் சார். அன்னைக்கு என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் செஞ்சேன். கொடுத்தது அந்த அதனோட அன்பு நான் அன்பாக இருந்ததுக்கு எனக்கு வந்து உங்கள் புன்னகை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். அதை பார்க்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு பார்த்தீங்கன்னா விலையும் கிடையாது, எல்லை மிகுந்த சந்தோஷம் சார். அதை நான் உணர்ந்தேன் சார், ரொம்பவே நல்லா இருந்தது. கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ரொம்ப தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸை பற்றி நம்ம பல இடங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா பல பேருக்கு பல மாற்றங்கள் அவர்களோட வாழ்க்கையில், இந்த மாற்றம் தான் அந்த மாற்றம் தான்றது இல்லாமல் எவ்வளவோ வருஷங்களான பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்ததுக்கான காரணம் அவர்களோட வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸுக்கு அப்புறம். அப்போ எந்தெந்த மாதிரியான ஸ்கெடியூலில் ரன் ஆகுது, நான் எப்படி மற்றவங்க அட்டன் பண்ணதோட ஃபீட்பேக்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா www.amsource.com அப்படின்னு கூடிய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபீட்பேக்ஸ் அண்ட் அவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸோட ஸ்க்ரீன்ஷாட்ஸும் இருக்குது. தாராளமாக நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிளாஸில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்குது. அதே மாதிரி எந்தெந்த நாளில் எந்தெந்த மாதிரியான ஸ்கெடியூலில் ரன் ஆக போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்க போகிறோம் அப்படின்றது எல்லாமே ப்ரௌச்சராகவும் இருக்குது, டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுங்க. இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஆன்மீக முன்னேற்றத்திற்கு குரு என்பவர் அவசியமா அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ குரு என்பவர் ஏன் அவ்வளோ அவசியமாக இருக்கிறாரு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குரு இல்லாமல் நம்ம வளர்ந்து வர முடியாது. ஃபஸ்ட்டு அது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் குரு என்பவர் அவசியமாக தான் இருக்கிறாங்க. அப்போ இதனால தான் நம்ம வந்து ஒரு தியானம் பண்ணும்போதும் சரி, குருவை வணங்கும் போதும் சரி, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் சொல்கிறோம், நீங்கள் அதை நல்லா பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். குரு தான் எல்லாமாகவும் இருக்கிறார். குரு பிரம்மா, குரு விஷ்ணுவாக இருக்கிறாரு, குரு தேவராக இருக்கிறார், இந்த மாதிரி எல்லாமே குருவாக தான் இருக்கிறாரு அப்படின்றது தான் அந்த மந்திரத்தோட ஒரு அர்த்தமே. அப்போ குரு என்பவர் ஏன் அவசியம் அப்படின்னா, ஒரு சின்ன கதை சொல்கிறோம் உங்களுக்கு புரியும் குரு என்பவர் எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்றதுக்கு. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மன்னர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரியான புத்தகங்களை நீங்கள் படிக்கிறீங்க, இந்த மாதிரியான உபதேசங்களை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஞானம் அடைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர்கிட்ட மன்னர்கிட்ட சொல்கிறார், அப்படின்னா எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நீ சொல்லிக்கொடு, எனக்கு கிட்டத்தட்ட நீயும் ஞானம் அடைஞ்சிட்ட, அப்படி இருக்கும்போது இந்த புத்தகத்தை படித்து தான் நீ ஞானம் அடைஞ்ச, இந்த உபதேசங்களை கேட்டு தான் நீ ஞானம் அடைஞ்சனா நானும் ஞானம் அடைகிறதுக்கு தயாராக இருக்கிறேன், எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஞானம் அடைகிறதுனா எப்படி, ஞானம் அடைஞ்சால் எப்படி இருக்கின்றதுலாம் நான் தெரிஞ்சுக்கணும், அதனால் எனக்கு வந்து உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த மன்னருக்கு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உபதேசங்கள் கொடுத்துக்கிட்டே வரார். டெய்லியும் கொடுக்க 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 டெய்லி உபதேசங்களை கேட்டுக்கிட்டு அவரும் அவரோட வாழ்க்கையில் கடந்து வந்துகிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே மன்னருக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. என்னடா நீ ஏதோ இது கேட்டுகிட்டே வந்தால் ஞானம் பெற்றலான்னு சொல்லி சொல்கிற, ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஞானம்னு கிடச்ச மாதிரியே ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதோ பேர் இதுதான் உனக்கு கடைசி நாள், நாளைக்கு நீ எனக்கு சொல்லும்போது ஞானம்ன்ற ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணியிருக்கணும், ஞானம் எனக்கு கிடைச்சிருக்கணும். ஞானம் கிடைக்கல அப்படின்னா நான் உன்னை எந்த அளவுக்கு தண்டிப்பனே தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டார். அப்படின்னோடனே அவருக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகி வீட்டில் போய் அழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டார். அழுது புலம்புறத பார்த்து அவங்க மனைவி வந்து கேட்குறாங்க, என்ன எதுக்கு இப்படி அழுதுட்டுருக்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் கேட்டால் ஞானம் அடைய முடியும்னு சொல்லி நான் மன்னர்கிட்ட டெய்லியும் உபதேசம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் மன்னர் என்ன சொல்லிட்டாருன்னா, நாளைக்கு நான் ஞானம் அடையலை அப்படின்னா உன்னை எந்த அளவுக்கு நான் பண்ணுவேனோ அந்த அளவுக்கு நான் பண்ணிடுவேன், உன்னோட உயிரை எடுத்தாலும் நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எப்படி நாளைக்குள்ளே அவருக்கு ஞானம் அடைய வைக்கிறது அப்படின்னோடனே அவங்க மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு மன்னருக்கு போய் நான் உபதேசம் கொடுக்குறேன், மன்னருக்கு நான் வந்து ஞானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா நான் பண்ணுறேன், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வைஃப் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, நாளைக்கு அரசவைக்கு போன உடனே, மன்னா இந்த மாதிரி இன்றைக்கி நான் உபதேசம் கொடுக்க மாட்டேன், மனைவி தான் இன்றைக்கி உபதேசம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மனைவி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உடனே அதுக்கு மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களால தான் நீ ஞானம் பெற்ற அப்படின்னா இவங்ககிட்டே நான் உபதேசங்களை வாங்கியிருப்பேன், நீ எதுக்கு இவ்வளோ நாள் வந்து எனக்கு உபதேசம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சிருது. அப்போ மன்னர்கிட்ட அவங்க வைஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மன்னா எல்லா காவலாளர்களும் வர சொல்லுங்கள், நீங்களும் இங்கே நில்லுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கயிற்றை எடுத்து ஒரு கயிறை எடுத்து என்னோட கணவரோட கையில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கணவரோட கையில் வந்து அந்த காவலாளர் வந்து கட்டிட்டார். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு காவலாளர் எல்லா காவலாளரோட கையும் கட்டணும், எல்லா கையத்தையும் எடுத்து எல்லா காவலாளர் கையிலையும் கட்டணுன்னு எல்லாரோட கையிலையும் கட்டியாச்சு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டிட்டு இப்போ எல்லாருமே கையில் கட்டியிருக்கிறாங்க. மன்னா இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க, உங்களோட கைகளையும் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு ஒரு
என்ன நம்மளோட கையை கட்ட சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து, சரி ஓகே எப்படி இருந்தாலும் முன்னாடி இருக்கிறது பெண் தானே, என்ன பண்ணிட்டு போகிறாங்க, எந்த ஒரு தவறும் நடந்துட போகிறது கிடையாதுன்னு சொல்லி அவரோட கையும் கட்டிட்டாங்க. கட்டின உடனே இந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னா அவங்க கையில் வந்து கயிறு கட்டியிருக்கலையே அந்த கயிறை வந்து அவிழ்த்தெடுங்க அப்படின்ன உடனே, உங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா நீங்கள், ஆல்ரெடி என் கை வந்து கட்டப்பட்டிருக்கேன், நான் எப்படி கழட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் அந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி தான் ஒரு விஷயம் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கையை உங்கள் கை கட்டியிருக்கும் போது எப்படி மற்றவர்களோட கையில் இருக்கக்கூடிய கயிறுகளை அவிழ்க்க முடியாதோ, அதே மாதிரி சில விஷயங்கள் இன்னும் அவரும் வந்து தெளிவடைஞ்சிருக்கிறாரு தவிர இன்னும் அவரோட கட்டுகள் அவிழ்க்கப்படாமல் தான் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது, அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படாத நிலையில் எப்படி உங்களோட கட்டுகள் அவிழ்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்னும் அவரே மேல்நிலைக்கு போகல, அவர் பாதையில் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறார். சில விஷயங்களை அவர் படித்து சில விஷயங்களை இங்கே தெரிஞ்சு அவரே இன்னும் ட்ராவல் பண்ணி தான் போயிட்டுருக்கிறாரு. அவரே இன்னும் அவரோட கட்டுகளை அவிழ்க்க முடியல அப்படின்னும் போது, அவரோட வாழ்க்கையில் அந்த கர்மாக்களை சொல்கிறாங்க, கட்டுகளை அவிழ்க்க முடியல அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி அவர் அவிழ்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அவருக்கு ஞானம் பிறகுது. ஆமாம்ல, இன்னும் அவங்களே தெளிவடையில, இன்னும் அவங்களே பயணம் பண்ணி போகல, அவங்களே இன்னும் பயணிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரியும்போது, அவங்கள கையெடுத்து வணங்கி, ஆமாங்க இப்போ தான் எனக்கு இந்த உண்மையெல்லாம் புரியுது அப்படின்னு சொல்லி மன்னர் அதை ஏற்றுக்கிறார். அப்போ தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, குருக்கள் எவ்வளோ அவசியம் அப்படின்னா, அவங்க நல்ல ஒரு நிலைக்கு போயிருக்கணும், இந்த உபதேசங்களை எடுத்துகிட்டு இன்னும் நீங்கள் எப்படி உங்களை மேம்படுத்திட்டு போக முடியுன்றது தான் பார்க்க முடியுமே தவிர, நல்ல ஒரு குரு என்பவர் உங்களை நல்ல ஒரு மேல்நிலைக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் சொல்லி பயணம் பண்ணி கூட்டிகிட்டு போகக்கூடிய அளவுக்கான ஒரு குருவாக இருக்கணும். அப்போ அவங்க அந்த நிலையை அடைஞ்சிருக்கணும். சும்மா எந்த ஒரு நிலையுமே அடையாத ஒருத்தரை எடுத்துகிட்டு வந்து நான் குருவாக வணங்குறேன் அப்படின்னா நோ யூஸ். சில விஷயங்களை இங்கே சொல்லி உங்களை தூண்டிவிப்பதன் மூலம் உங்களுக்கு இங்கே மாற்றம் என்பது நிகழும். அப்போ இங்கே உபதேசிக்கக்கூடிய எல்லாருமே, ஈவன் நானும் சரி, இப்போ நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உபதேசிக்கிறோம் அப்படின்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் பயணம் பண்ணி போக முடியும். அதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி உபதேசிக்கிற எல்லாருமே வந்து குருவாக எடுத்துக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன் குருவாக எடுத்துக்கணும்? குருனா எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறவங்க இல்லைன்னு சொல்லி சொல்லலை, இவங்க தான் என்னோடய லைஃப்பில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் பயணம் பண்ணி போக முடியாது. ஏன்னா இன்னும் அவங்களே அதில் தெளிவடையாமல் தான் இருப்பாங்க. அப்போ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, தெளிவு அடைந்தவர்கள் தான் குருவாக இருக்க முடியும். நல்ல ஒரு தெளிவடைந்து அதில் நல்லா பயணம் பண்ணி பல விஷயங்களை பார்த்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னா தான் குருவாக இருக்க முடியும். மற்றவங்க எல்லாம் உபதேசிக்கக்கூடியவர்கள் தான், மற்றபடி அவர்களை குருவாக நீங்கள் ஏற்றுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். இதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ ஒரு மாணவன் தயார் நிலையில் இருக்கின்றானோ அப்போ அது குரு தேடி வருவார். எப்பொழுது ஒரு மாணவன் முழுமையாக தகுதி பெற்று விட்டானோ அவனை விட்டு குரு விலகி விடுவார். ஏன்? அவனோட மனமே குருவாக இருந்து இங்கே செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ என்னன்னா, ஒரு ஆரம்ப கட்டத்தில் புஷ் பண்ணுறக்கு ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க, சில விஷயங்களை சொல்லி கொடுத்து பயணம் பண்ண வைக்கிறக்கு ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க. தேவைப்பட்டதுக்கப்புறம் ஒரு நல்ல நிலையை நீங்கள் அடைஞ்சதுக்கப்புறம் நீங்களே குருவாக மாறிடுவீங்க. அந்த மனமே குருவாக மாறி செயல்பட்டு கடைசியில் அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொருத்தருக்கு உபதேசிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் அவசியம் எது அப்படின்னா, நல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுப்பது. நல்ல குருவை எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்னா, ஆட்டோமேட்டிக்காக அதுவே நிகழும். பட் விழிப்புத்தன்மையில் இருந்து நீங்கள் கான்ஷியஸாக இருந்து வாட்ச் பண்ணிங்கன்னா குரு உங்களை தேடி வந்தது உங்களுக்கே புரியும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.